டெபால் சிவை செல்லும் சாலை கிட்டத்தட்ட வெறிச்சோடி கிடக்கிறது. அந்த சாலையை முடிந்த அளவுக்கு சீக்கிரமாக கடந்து விடுங்கள் என யுக்ரைனிய இராணுவம் எங்களுக்கு உத்தரவிட்டது. சுற்றி கிளர்ச்சிக்காரர்கள் நிற்க உள்ளே போவதற்கான ஒரே வழி இதுதான். வீதிகளில் யாரும் கண்ணில் படுவதே அதிசயமாக இருந்தது. நகர மையம் பீரங்கி குண்டு சத்தத்தால் அதிர்ந்தது. அலா தனது 80 வயது அப்பாவோடு வெளியேறிவிட தயாராகிறார். கடந்த 2 வாரமா நிலைமை ரொம்ப மோசமாகிவிட்டது. ரொம்ப பயமா இருக்குது. இரவும் பகலுமா குண்டு விழுது. உயிரோடு இருக்கணும், எங்க பிள்ளைங்க வாழணும், அது போதும் எங்களுக்கு. டெபால் சிவை பொதுமக்கள் பலருக்கு மிகவும் ஆபத்தான இடமாகிவிட்டது. இராணுவ வண்டி ஒன்று அவர்களை ஊருக்கு வெளியில் கொண்டு சென்றது. டெபால் சிவை யுத்த முன்னரங்கத்தை நோக்கி போகும்பொழுது கிளர்ச்சிக்காரர்களின் தாக்குதலுக்கு இடையில் யுக்ரைனிய சிப்பாய்கள் தமது நிலைகளை காப்பது தெரிகிறது. யுக்ரைனிய பதில் தாக்குதலின் அடையாளம் அந்த புகை. சொகுசு கப்பலொன்றில் மருத்துவராக இருந்து வந்த எவ்ஹென் வெல்குஷ் அந்த வேலையை விட்டுவிட்டு இராணுவ மருத்துவராக பணியாற்ற வந்திருக்கிறார். This is my home, right? இது என் வீடு. இங்கே யாரும் விருந்தாளியாக வரலாம், வரவேற்பேன். ஆனால் என் வீட்டுக்கே வந்துட்டு எனக்கே உத்தரவு போட்டால் துப்பாக்கியை எடுத்து சுடத்தான் செய்வேன். சிப்பாய்கள் நம்பிக்கையுடன் இருந்தாலும் அரசாங்கத்திடம் அவ்வளவு நம்பிக்கை இல்லை. இங்கும் மற்ற இடங்களிலும் தமது இருப்பை இழக்காமல் இருக்க வேண்டுமென்றால் மேற்கத்திய நாடுகள் மேம்பட்ட ஆயுதங்களை தந்து உதவ வேண்டும் என்கிறது யுக்ரைன். அது தனியாக ரஷ்யாவை எதிர்த்து வெல்வது என்பது சாத்தியமில்லை.